வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் யோகாசனம் சிறப்பாக குழந்தைகளை வச்சு கொடுக்குறோம். ஏன் குழந்தைகள் வழியாக நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, வீட்டில் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் குழந்தைகள் நலமாக இருந்தால் அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன நோய் அப்படின்னு வந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினருமே வாடி போயிடுவாங்க. குழந்தைகள் வழியாக நோய் எதிர்ப்பு சக்தி வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைகள் வழியாகவும் நம்ம யோகாசனம் கொடுக்குறோம். கரோனா 2வது அலை 3வது அலை இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ முடியும் அப்படின்னே தெரியல, அது ஒரு பக்கம். இந்திய அரசாங்கம் தடுப்பூசி ஒரு பக்கம், முகக்கவசம் ஒரு பக்கம், சமூக இடைவெளி ஒரு பக்கம், கைகளை நல்லா கழுவுங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யோகாசனத்தை முன்னிலைப்படுத்துது. வர்மக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வர்மக்கலைகள் அப்படின்னா அது முத்திரையை தான் குறிக்கும். என்ன விரல்களில் வந்து நம்ம அழுத்துறதுனாலையும் விரல்களை நீட்டினாலும் மாறிடுமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமோ, மூச்சு பயிற்சிகள் எடுத்துக்கிறதன் மூலமோ, முத்திரையை ஸ்ட்ராங்காக பயன்படுத்துகிறதன் மூலமோ நம்ம உடம்புக்கு அதிகபட்ச பவர்ஸ் கொடுக்க முடியும். அந்த வகையில் நோய்களை கிருமிகளை உள்ளர பூர்ற கிருமிகளை உடம்பை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு போக வைக்கக்கூடிய லிங்க முத்திரைன்னு அருமையான முத்திரை. இப்போ ஜுரம் வருது அப்படின்னா உடம்பை ஹீட் பண்ணும், நம்ம உடம்பே உடம்பை ஹீட் பண்ணி அந்த கிருமிகளை அழிக்கும். இந்த லிங்க முத்திரையை விரல்களை பிடிக்கிறதன் மூலமும் மிகச்சரியாக செஞ்சோம் அப்படின்னா 20 நிமிடங்கள் செய்யும்போது உடம்பு 13% உடம்பு சூடாகும். அப்படி சூடாக ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கரோனா வைரஸ் உள்ளர நுழைஞ்சால் அந்த சூடிலேயே அந்த வைரஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அழிஞ்சு போயிடும்னு நம்ம ஆயுர்வேதம் நீ கரெக்டாக சொல்லி வச்சுருக்கு. அந்த வகையில் மூச்சு பயிற்சியையும் லிங்க முத்திரையும் இன்னைக்கு முன்னிலைப்படுத்துகிறோம் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில். மூச்சு பயிற்சியை ஏன் கொண்டு வரணும் இதோடனு சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், கபம்னு சொல்லக்கூடிய சளி, அந்த சளியில் தான் இந்த வைரஸ் கரோனா வைரஸ் வளர ஆரம்பிக்கும். மூச்சு பயிற்சியின் மூலம் கபத்தை நம்ம உடல்லேருந்து நீக்க முடியும். வாங்க பயிற்சிக்கு போவோம். கரோனாவை உடல்லேருந்து விரட்டுறதுக்கு லிங்க முத்திரை செய்கிறதுக்கு நம்ம குழந்தைகள் தயாராக இருக்கிறாங்க. வர்மம் அப்படிங்கிறது நமது ஆதி கலை, அந்த கலைகள்லேருந்து வந்தது தான் முத்திரைகள். இந்த லிங்க முத்திரையை போடும்போது உடலுக்குள்ள வெப்பம் உண்டாகும். வெப்பம் உண்டானால் கிருமி நுழைஞ்சால் அதை அழிச்சிடும். இப்போ லிங்க முத்திரை எப்படி இருக்குன்னு கவனமாக பாருங்கள். பயிற்சியை பாங்க. கைகளை மெதுவாக கொண்டு போய் கோத்துக்கிறாங்க. உள்ளங்கைகள் ரெண்டுமே இறுக்கமாக வச்சுருக்காங்க. அந்த கட்ட விரலை சுற்றி ஆட்காட்டி விரலும் இன்னொரு கையினுடைய கட்ட விரலும் பிடிச்சிருக்காங்க. இப்படி நேராக நீட்டியிருக்காங்க. 20 நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம். நீங்கள் 20 நிமிடம் எடுத்துக்கும்போது உடலில் 13% வெப்பம் உண்டாகும். வெப்பம் உண்டானால் என்ன ஆகும், உட்குள் உள்ளார நமக்கு தெரியாத கிருமிகள் போனால் அழிஞ்சு போகும். லிங்க முத்திரை சிறப்பான ஒரு முத்திரை. ஆனால் பயிற்சி இது தான், 20 நிமிஷத்துக்கு மேலே முடிஞ்சாலும் செய்யலாம். ஒன்று, இரண்டாவது இதை படுத்த நிலையிலே செய்யலாம். ரொம்ப நேரம் நான் எப்படி சார் 20 நிமிஷம் உட்காந்துருக்கிறது அப்படின்னா, படுத்துக்கிட்டும் செய்யலாம். அது ஒரு சிறப்பு. காலையிலேயோ மாலையிலேயோ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். நம் உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளையும் செயல்பட வைக்க குண்டலினி யோக பயிற்சியில் மூச்சு பயிற்சியை சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக தேகக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னா இந்த யோகத்தில் வர்ற மூச்சு பயிற்சி தான். பத்மாசனத்தில் அமர்ந்து கைகளை தலைக்கு மேலே தூக்கி கைகளை கோத்துக்கிட்டு மூச்சை இழுத்து
வேகமாக அஞ்சு தடவையும் மூச்சை இழுத்து மெதுவாக அஞ்சு தடவையும் நம்ம வெளியேற்றுறதன் மூலம் மிக சிறப்பான மூச்சு குழாய்களில் உள்ள கிருமிகளை ஒழிக்க முடியும்னு யோகாசனத்தில் சொல்லுது. அந்த வகையில் இப்போ இந்த பயிற்சியை பார்ப்போம். குழந்தைகள் அருமையாக செய்கிறாங்க. பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறதே ஒரு சிறப்பு பயிற்சி. கைகளை மேலே கோத்துருக்காங்க கும்பிட்றது மாதிரி. அப்போது இப்போ என்ன செய்கிறாங்க, மூச்சை உள்ளுக்குள்ளே வேகமாக இழுக்கிறாங்க, அதை வெளியேற்றுறாங்க. இதை நீங்கள் 20 முறை வரைக்கும் செய்யலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சு குழாய்களில் போகிற காற்றில் கிருமிகள் பூந்திருந்தா அதை கிருமிகளை அழிக்கும், நுரையீரலுக்கு போகிற இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த மூச்சு பயிற்சி. இந்த சீசனுக்கு தேவையான இந்த பயிற்சியை கண்டிப்பாக செஞ்சு பயனடைங்க. கரோனாவோட 2nd அலை குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஈஸியாக அவங்க உடலில் ஒரு நல்ல சக்திகள் உள்ளே போகிறதுக்கு சிறப்பாக லிங்க முத்திரையும் பத்மாசனத்துலேருந்து ஒரு மூச்சு பயிற்சியும் கொடுத்துருக்கேன். காலையில் 10 நிமிஷம், மாலையில் முடிந்தால் 10 நிமிஷம் இந்த பயிற்சிகளை செய்யலாம். இதில் என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி நிறையா இருக்குது. அதில் சிறப்பாக லிங்க முத்திரை இருக்குது. அதனால் இந்த லிங்க முத்திரையையும் மூச்சு பயிற்சியும் கொடுத்துருக்கேன். குழந்தைகள் வழியாக மட்டும் இல்லை, பெரியவங்களும் கண்டிப்பாக இந்த சீசனில் செஞ்சால் அவங்க பூரண நலத்தோடு இருக்கலாம் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.